ராமர் 14 ஆண்டு வனவாசம் முடித்து அயோத்தி திரும்பியதாக கருதப்பட்டு ராவணனை கொன்ற வெற்றி தினமாக வடமாநிலங்களில் தீபாவளி கொண்டாடப்படுகிறது. நாடு முழுவதும் கொண்டாடப்படும் தீபாவளி தினத்தன்று பல்வேறு பூஜைகளும் நடத்தப்படுகின்றன. அதில் ஒன்று சோப்டா பூஜை என அழைக்கப்படும் லட்சுமி பூஜை. இந்த தினத்தில் அனைவரது வீட்டிற்கும் லட்சுமி வருவதாக ஐதீகம். லட்சுமியின் வருகையை வரவேற்பதற்காக லட்சுமி பூஜை கொண்டாடப்படுகிறது. இந்த தினத்தில்தான் இந்துக்கள் தங்களது வர்த்தகத்தின் புது கணக்கை துவக்குகின்றனர். இந்துக்களை பொறுத்தவரை தீபாவளிதான் தொழில் வர்த்தகத்தின் முதல் நாளாக கருதப்படுகிறது. इस चोपड़ा का चोपड़ा पूजन का महत्व इसीलिए है कि व्यापारी लोग ये दिवाली के ऊपर ये चोपड़ा लेके उसी दिन लक्ष्मी का इसमें पूजन करते हैं ताकि पूरे साल जो भी इसमें लेखा जोखा रहता है जमा और उधार का तो ये व्यापारी ये समझते हैं कि हमारा चोपड़े में कोई खराब लक्ष्मी नहीं आवे इसीलिए ये लक्ष्मी चोपड़ा पूजन करते हैं। இந்துக்களின் பல்வேறு பூஜைகளைப் போலவே லட்சுமி பூஜையும் மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதாக அமைந்துள்ளது. அகமதாபாத்தில் உள்ள சுகுடி பஜார் இதற்கு நல்ல எடுத்துக்காட்டு. இந்துக்களின் லட்சுமி பூஜைக்காக முஸ்லிம்கள் புது கணக்கு புத்தகத்தை தயாரிக்கின்றனர். இந்த புது கணக்கு புத்தகம் ஆண்டு முழுவதும் லாபத்தை பதிவு செய்வதாக நம்பப்படுகிறது. இதற்காக புதிய கணக்கு புத்தகங்களின் தயாரிப்பு ஓரிரு மாதத்துக்கு முன்பே துவக்கப்படுகிறது. அப்போது லட்சுமி பூஜை என்று துவக்கப்படும் புது கணக்கு ஆண்டு முழுவதும் வர்த்தகர்களுக்கு லாபம் ஈட்டித் தர வேண்டும் என்று அல்லாவை தொழுது பணியை துவக்குகின்றனர் முஸ்லிம்கள். और ये चोपड़ा का काम हम लोग 2-2.5 महीने पहले से स्टार्ट करते हैं और उसको बनाते हैं धीरे धीरे और बना के ना दीपावली तक उसको रेडी कर लेते हैं। उसके बाद में ये लोग चोपड़ा पूजन के लिए ले जाए, चोपड़ा पूजन के लिए से बनाते हैं, प्रार्थना भी करते हैं कि हमारे हाथ से बना हुआ चीज जाए और उन लोगों के कारोबार में तरक्की हो और उनको सही रोजी मिल जाए, उनको भी मिलती है। इसमें हिंदू के हिसाब से ये रोजमेर खाता भी बनाते हैं लेकिन जो हमारी श्रद्धा और मुस्लिम की श्रद्धा से ये हमारी उन्नति बढ़ती है। இந்தியாவில் கொண்டாடப்படும் பல திருவிழாக்கள் பூஜை போன்றவை மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதாகவே அமைந்துள்ளன. அந்த வகையில் புதுக்கணக்கு துவக்கும் பூஜையும் இந்து மற்றும் முஸ்லிம்களை இணைக்கிறது.